பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வார வாரம் ஆயுர்வேத சித்த முறைப்படி எப்படி நம்மளுடைய நோய்களுக்கு நிவாரணம் காண்றது அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காமனான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாம எல்லாருக்குமே மூட்டுகள்ல வலி, கை கால்கள்ல வலி, இந்த மாதிரியான வலிகள் இருக்கு. கொஞ்ச நாள்லயே இந்த பிரச்சனைகளை கவனிக்காம போகும்போது இடுப்புகள்ல வலி வரதும் பேக் பெயின் வரதும் ரொம்ப காமனா பார்க்கப்படுது. இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கணும், குறிப்பா வந்து சித்த ஆயுர்வேத முறைப்படி சிகிச்சைகள் எடுத்துக்கும் போது அடுத்ததா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம், அது மட்டும் இல்லாம பூரண நிவாரணமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உறுதி. அந்த வகையில இன்னைக்கு வந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில மூட்டு வலிகளுக்கு மட்டும் இல்லாமல் வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர்ஸ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், அதாவது முதுகு தண்டு ஜவ்வு விலகல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, எப்படி பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுக்கறாங்க, இது குறித்து விரிவான விளக்கங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேயர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் தெரியும், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை சென்னை நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் 6462-8270, வெளியூர் நேயர்கள் 044-1707-77, கைபேசி எண்கள் 944-490-3011, 944-490-3021, வெளிநாட்டு நேயர்கள் 00-9194-253-9770. இந்த தொலைபேசி எண்களை எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். இன்னைக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் நம்மிடையே நின்றிருக்காங்க. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும், அதாவது வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர்ஸ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், குறிப்பாக மூட்டு வலிகள், எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, இது குறித்து உங்களுடைய எந்த சந்தேகங்களா இருந்தாலும் நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க தெளிவுபெறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க கால் பண்ணும்போது உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க. உங்களுக்கான கேள்விகளும் உங்களுக்கான பதில்களும் கட்டாயமா இருக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எப்பவுமே வந்து நம்ம பேசிக்கான ஒரு விஷயத்துல இருந்தே எப்பவும் ஆரம்பிப்போம், ஏன் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது, அதற்கான விளக்கங்கள் நேயர்களுக்கு தெரியும் போதுதான் ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே மூட்டு வலிக்குது, எல்லாருமே கை கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க. எதனாச்சும் ஒரு பெயின் கில்லர் மாத்திரையை போட்டுக்கிட்டு ஒசரிய போச்சா, ஓகே, அதுக்கப்புறம் பெயின் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இருந்துடுறாங்க. இந்த மூட்டு வலிகள் ஏன் ஏற்படுது, ஏன் எல்லா வயதினருக்கும் இந்த காலகட்டத்துல, ஒரு 10-20 இயர்ஸ் பேக்லாம் யாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததா தெரியல, ஆனா இப்ப குழந்தைகள் முதற்கொண்டு சொல்றாங்க மூட்டுகள் பெயின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூட்டு வலி எதனால ஏற்படுது டாக்டர்? பொதுவா இன்றைக்கு பார்த்தோம்னா மூட்டு வலிகள் ஏற்படுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்க்கும்போது மூன்று விதமான காரணங்களை சொல்லலாம். ஒன்று, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய சரியான விகிதத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கு பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தையாகட்டும், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாகட்டும், இல்லை இளைஞர்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், இவங்க யாருமே காலை உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எந்த கவனமும் செலுத்துவது கிடையாது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் உணவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது இல்லை. இப்போது எங்கிட்ட வரக்கூடிய சிலரோட பிரச்சனைன்னு வரக்கூடிய நோயாளிகளுக்கு நான் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, வாரத்தில் எத்தனை நாள்மா கீரை சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டால் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் வாரத்தில் எத்தனை நாள் அசைவ உணவுன்னு கேட்டால் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நிலைமை போய் இன்றைக்கு சத்துள்ள, ரொம்ப சத்துள்ள ஆகாரம்னு நம்ம சொல்லக்கூடிய கீரையே வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடலில் ஊட்டச்சத்துக்கள் எந்த விதத்தில் இருக்கும், நிச்சயமாக இருக்காது. அதனால தான் இன்றைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, உடற்பயிற்சியின்மை. இன்றைக்கு குழந்தைக்கு போகக்கூடிய, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ரொம்ப தேவை இருந்தாதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமே இருக்கே தவிர, ஒரு கோவில் போனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் சரி, இப்போ 2-சக்கர வாகனமோ 4-சக்கர வாகனமோ எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் தான் இருக்கே தவிர இன்றைக்கு யாருமே அந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொள்வதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவது, கீழே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் கிடையாது. அதே போல் உட்கார்ந்துருக்க பாஸ்டர், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தரையில் உட்கார்ந்தா கூட கால் மடக்கி உட்கார வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும், இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. சாஞ்சி உட்கார்றது, மொபைல் ஃபோன் எடுத்து மணிக்கணக்கில் வந்து விளையாடுறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகும்போது அதுவும் நமக்கு மூட்டு வலிகள் வரவழைப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. மூன்றாவது, ஒரு நாள் திடீர்னு ஒரு மூட்டு வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது முறையாக ஏன் நமக்கு மூட்டு வலி வருகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை அலசி அதற்கு தேவையான தீர்வை தேடாமல் ஓ இன்னைக்கு ஒரு மூட்டு வலி இருக்கு நான் ஒரு மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்றது. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும்போது என்ன ஆகும், நமக்கு மூட்டுகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு தேய்மானம் ஏற்படுறதை பார்க்க முடியும். அப்போது ஒரு சிறு பிரச்சனையாக, ஒரு அருகம்புல் வளர்றது போல ஒரு புல்லாக ஒரு பிரச்சனை வரும்போது அதை வேரோட பிடுங்கி எறியறதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்காம
ஜஸ்ட் ஒரு மாத்திரை மட்டும் போட்டு அதை சப்சைட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா நாளைக்கு அது ஆலமரம் மாதிரி மிகப்பெரிய நோயாக வளரும்போது வேற வழி இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத நம்ம பார்க்கணும். முட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை அவசியமில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த வலியும் வேதனையும் மூட்டு தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அதிகமாவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மூன்று காரணங்கள் மிக முக்கியமாக மூட்டு வலி வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சத்து மாத்திரைகளை சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. எங்கிட்ட வரும்போதே சொல்லுவாங்க, சார் நான் டெய்லி 2 கால்சியம் மாத்திரை சாப்பிட்றேன், நான் விட்டமின் மாத்திரை அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றேன். பட் இந்த மாத்திரைகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறத அப்படின்றத கேள்வியை முதல்ல நம்ம கேட்டுக்கணும். அப்படி உதவி செய்யறதா இருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் மக்களுக்கு வந்து அந்த மாத்திரையை தான் பிரதானமாக கொடுக்கணும். ஆனால் அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எதுவுமே வந்து கன்க்ளூஷனாக இந்த மாத்திரையை சாப்பிட்டா உங்களுக்கு முட்டு வலி குறையும்னோ முட்டு வலி வராமல் இருக்கும்னோ எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தேவையற்ற சத்துள்ள மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது இன்றைக்கு மூட்டு வலிகளுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் மன அழுத்தம், அது சார்ந்த காரணிகள், தேவையற்ற மாத்திரைகள், இது எல்லாமே இன்றைக்கு மூட்டு வலிகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயமா டாக்டர், நீங்கள் சொன்ன விரிவான விளக்கங்களை நேர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அனலைஸ் பண்ணிக்குவாங்க, செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்குவாங்க, நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், ஸோ மூட்டு வலி வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. சிதம்பரத்துலேருந்து ரமா அப்படிங்கிற நேர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ரமா மேடம் வணக்கம், டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக குறைச்சிடுங்கம்மா, கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட ஃபோனில் மட்டும் பேசுங்க. வணக்கம் ரமா மேடம், சொல்லுங்க. வணக்கம்மா, பேசுங்க, நீங்க பேசலாம். வணக்கம்மா. ரமா மேடம் பின்னாடி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு உங்களை சுத்தி. இப்ப ஓகே, நீங்க பேசுங்கம்மா. கேக்குது, இப்ப கேக்குது, நீங்க பேசுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் சார், பேர் வந்து ராமா. சரிங்க, எனக்கு வந்து வயசு வந்து 37 வயசு ஆகுது. நான் உங்கள்ட்ட பேசிருக்கேன். கால் வந்து இடுப்புல இருந்து ரொம்ப வலியா இருக்கு சார். சரி, வீட்டுக்கு தூரம் ஆனா ரொம்ப வயிற்று வலி, கால் வலி, வாமிட் நிக்கவே இல்ல சுத்தமா. சரிங்க, ரெண்டு நாள் ஃபுல்லா வாந்தி வந்துகிட்டே இருக்குது, வயிற்று வலி நிக்கவே இல்ல. ஆனா அந்த மகாராஜா தயார வாங்கிட்ட தடவை சொன்னீங்க, தடவை எல்லாம் பரவாயில்ல கொஞ்சம். ஆனா இப்ப வீட்டுக்கு தூரம் ஆனா ரொம்ப வலிக்குது, ஜாஸ்தி காலையும் வயிற்றையும் வலிக்குது. சரிங்கம்மா, நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா? என்ன சார், நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? அது கரெக்டா சாப்பிடுவேன் சார், அது கரெக்டா சாப்பிடுவேன். சரிங்கம்மா, குழந்தைக்கு வந்து சார் வயசு வந்து 5 ஆகுது, ஆனா கழுத்துக்கிட்ட வந்து ஒரு நரம்பு மட்டும் அப்படியே இதா இருக்கிற மாதிரி இருக்குது. அது கேட்டா எனக்கு ஆனா கொழுப்பு கட்டி நிறைய இருக்குது. அதே மாதிரி குழந்தைக்கு இருக்கான்னு சொல்லி டாக்டர் கேட்டோம், இல்ல அது நரம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அது வலிக்குது வலிக்குதுங்குது, ஆனா அப்படி எல்லாம் திரும்புறப்ப கைய வச்சா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்கம்மா, உங்க ரெண்டு பேருக்கும் தேவையான தீர்வை நான் சொல்றேம்மா, தொலைபேசி வச்சுட்டு தொலைக்காட்சியை பாருங்கம்மா. முதல்லம்மா, உங்களுக்கு பொதுவாக இந்த மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் அல்லது தேவையற்ற சிந்தனைகள் சொல்லக்கூடிய நெகட்டிவ் திங்கிங் மிக அதிகமாக இருப்பவர்கள், மூன்றாவது எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பவர்கள், இவங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மாதவிலக்கு நேரங்களில் கடுமையான தலைவலியோ அல்லது கடுமையான வாந்தி வருவதற்கான வாய்ப்புகளோ இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்வபாவம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ளணுமா? அப்படி சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் நம்ம போகணும்னா, இப்போ 37 வயசு ஆச்சு, 40 வயது 45 வயதுன்னு மெனோபாஸ் போகும்போது இன்னும் நிறைய உபாதைகளையும் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு அதிகமாக ஏற்படுறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் சிதம்பரத்தில் தான்மா இருக்கீங்க, பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போங்க. இந்த வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயரூபான்னு சொல்லக்கூடிய மருத்துவர் அங்கே வராங்க. நீங்கள் அவங்கள ஒரு முறை நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்ன, என்ன உணவு கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் போகும்போது உங்களுடைய குழந்தையும் கூப்பிட்டு போங்க. ஏன்னா மருத்துவ ரீதியாக உடலை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வேறு, நீங்கள் உங்களுக்கு மருத்துவ ஞானம் அப்படிங்கிறது கிடையாது, ஜஸ்ட்டு கழுத்தில் ஒரு நரம்பு தெரியுது அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறீங்க. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சு பார்த்தா தான் அந்த குழந்தைக்கு இருக்கிறது கொழுப்பு கட்டியா, இல்லை நரம்புகளில் ஏதாவது அழுத்தம் இருக்கா, அல்லது நரம்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இரத்த குழாயா தசையா எந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும்.
அதனால நீங்க இந்த சனிக்கிழமை அதாவது நாளைய மறுநாள் வந்து டாக்டர் ஜெயரூபா பாண்டிச்சேரி மருத்துவமனையில் இருப்பாங்க. ஒரு முறை நீங்க அவங்களை நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, அதே போல உங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதற்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்படுகிறதான்னு டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மகாராஜ தைலத்தை வாங்கி நல்லா தடவி வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க. உங்கள் வழிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் நல்ல குணம் தேவை அப்படின்னும் போது ஒரு முறை நம்ம ஸ்ரீவர்மா மருத்துவமனைக்கு, நீங்கள் சிதம்பரத்துலேருந்து பாண்டிச்சேரி ஒரு மணி நேரம் தான், நீங்கள் போய் ஒரு முறை நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சிகிச்சை கிடைக்குமா? நிச்சயமா. அதுவும் இந்த சாட்டர்டே வந்து யூஸ்வலி லேடிஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க போயிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுறதுக்கு. ஜெயரூபா டாக்டர் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நேரில் போய் குழந்தையும் அழைச்சிட்டு போய் காட்டுறது ரொம்பவே நல்லா. நான் அடிக்கடி ஃபோன் நம்பர் சொல்லுவேமா, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். டாக்டர் சுரேஷ் அப்படிங்கிற காலர். சுரேஷ் சார், உளுந்தூர்பேட்டையிலேருந்து பேசுறீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சுரேஷ் சார், ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. சரி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சுரேஷ், சொல்லுங்க சார். இது எலும்பு முறிவு பத்தி ஒரு டவுட் சார். சரிங்க, சொல்லுங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி வெள்ளை எலும்பு மூணு எலும்பு முன்னாடி உடஞ்சிருச்சு. சரி. அது பைக்ல போகும்போது இல்ல உடனே சார். சரிங்க. அது வந்து எலும்பு உடஞ்சிருக்கு. இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா சுத்த வச்சதுல தான் அந்த பச்சை எல்லாம் முட்டை இது மாதிரி போட்டு கட்டு போட்டுட்டு இருக்கேன். சரி. அது வந்து ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்குமா? அது சரியா இருக்குமா சார்? ஆனா வலி முன்னிச்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, வலி அப்படியே குறைஞ்சிருக்கு. நான் வீக்கம் மட்டும் கொஞ்சம் இருக்கு அப்படியே. சரி. அது இப்ப ஒரு மாசம் ஆகுது சார் அடிபட்டு. சரிங்க. ஆனா வந்து எந்த எக்ஸ்ரேவோ எதுவுமே எடுத்து பார்க்கல, ஜஸ்ட் கட்டு மட்டும் போட்டிருக்கீங்க இல்லையா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சார், முன்னிச்சு இப்ப கொஞ்சம் எக்ஸ்ரே எலும்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி. வலி ஆனா லைட்டா படுக்கும் போது எனக்கு மாதிரி லைட்டா வலி இருக்கு சார். அந்த மூணு சைடு வெள்ளை எலும்பு மூணு எலும்பு உடஞ்சிருக்கு சார். சரிங்க. நீங்க தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வு நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன். சரிங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பு முறிவுன்னு ஏற்படும் போது முறையாக படித்த ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ போய் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விலா எலும்பு அப்படின்னு வரும்போது உடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு எலும்புன்னு சொல்லலாம். அந்த எலும்புகளுடைய இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நிற்கிறதோ நடக்கிறதோ படுக்கிறதோ உட்கார்றதோ எதாக இருந்தாலும் விலா எலும்புகளுடைய உதவி இல்லாமல் பலம் இல்லாமல் நடப்பது அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த விலா எலும்பு உடையும் போது அது சேருவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உளுந்தூர்பேட்டையிலேருந்து பேசுகிறீங்க சுரேஷ், உங்களால் எப்போ முடியுமோ உங்களுடைய எக்ஸ்ரே எடுத்துட்டு, இப்போ ஒரு மாதம் ஆச்சுன்னு சொன்னீங்க, முடிஞ்சதுன்னா தேவைப்பட்டால் இன்னொரு முறை எக்ஸ்ரே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு முறை என்ன சென்னை மருத்துவமனையோ அல்லது ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் நான் வந்து சனி ஞாயிறு 2 நாட்கள் வந்து பாண்டிச்சேரி மருத்துவமனையில் இருப்பேன். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா சென்னைக்கோ அல்லது பாண்டிச்சேரிக்கோ வாங்க. நான் உங்களை ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணணும், அதே போல் உங்களுடைய எக்ஸ்ரே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லித்தரேன். அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நேச்சர் ஆஃப் ஃப்ராக்சர் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நேரடியான எலும்பு முறிவு இருக்கா அல்லது வலைப்பின்னல் மாதிரி எலும்பு முறிவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா. டாக்டர் வந்து பாண்டிச்சேரி வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன அடிக்கடி நம்பர் சொல்லுவோம்ட்டு, இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 9500946634 இல்லைனா 9500946635. இந்த ரெண்டு நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டாக்டர்ஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்தாவது இடத்துல கேம்ப் பண்ணியிருக்காங்களா, அப்படி கேம்ப் பண்ணியிருந்தா அது எக்ஸாக்டாக எந்த இடம், எப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸில் தொடர்பு கொண்டு பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக சென்னை வரீங்கனாலும் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும். பஞ்சகர்ம சிகிச்சைகளே இதற்கான தீர்வு இருக்கா டாக்டர்? நிச்சயமா சொல்லணும்னா இன்றைக்கு மூட்டுவலிக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு இடத்துல காயம் படுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எலும்புகள் முட்டுகள் கடுமையாக அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு முழுமையாக நொறுங்கி போகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள்னு சொல்லக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் இன்றைக்கு தேவை இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா,
பொதுவா ஆயுர்வேதத்துல கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளுடைய பலன் என்ன அப்படிங்கறத பற்றி ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகம் வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுல அழகா சொல்றாங்க, இந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முட்டுகளை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் நம்ம செய்து கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய புதிய செல்கள், குறிப்பாக நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய செல்களுடைய உருவாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்து அந்த செல்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முட்டுகளுக்கு பிரயாணம் செய்து அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை, முட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசைவு குறைகின்ற தன்மையை குணப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நிறைய மருத்துவ அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. நல்ல கரெக்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஏன்னா நம்ம ஆட்கள் சொன்னா கேட்க மாட்டோம், வெளியாட்கள் சொன்னா கட்டாயம் கேட்போம். இது குறித்து இன்னும் விரிவான விளக்கங்கள் தேவை. அதுக்கு முன்னாடி இலங்கையிலிருந்து ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசலாம். ஷேகர் சார் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஷேகர் சார் தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். ரீச் ஆகுதா சார் உங்களுக்கு? ரீச் ஆகுதுங்களா சேகர் சார்? டிவி பார்க்க வேண்டாம், டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க, கட்டாயமா கேட்கும். கேக்குதுங்களா? எங்களுக்கு உங்க வாய்ஸ் கேக்குது சார், உங்க கேள்வியை கேளுங்க. ஒரு மாசம் போல வேலை செஞ்சுட்டு போதே சுரண்டு வந்துருக்கு. சரிங்க, என்ன வயசாச்சுங்க உங்களுக்கு? இல்ல நீங்க சொல்றது எங்களுக்கு கேக்குது, முழங்காலுக்கு கீழே வலி இருக்கு, சுருண்ட மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, வயது என்னன்னு கேட்டாங்க டாக்டர். 24. சரி, இந்த வீக்கம் வருது அப்படின்னு சொல்லீங்க, இந்த வீக்கம் காலையிலிருந்து இரவு வரை ஒரே மாதிரி இருக்கா அல்லது இரவு நேரங்கள்ல வீக்கம் கூடுதலா இருக்கா? ஒன்று வந்து அவருக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கலாம், அல்லது வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நரம்பு முடிச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில இருக்கு அப்படிங்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நரம்பு முடிச்சு நோயுடைய நிலைமையை பொறுத்து, அதாவது 5 ஸ்டேஜ் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இவர் சொல்றதை பார்க்கும்போது வீக்கம் வருது, முழங்காலுக்கு கீழே அந்த வீக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு 3ஆம் நிலை அல்லது 4ஆம் நிலை வெரிகோஸ் வெயின் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சார் நீங்க ஒன்று பண்ணுங்க, நம்மளுடைய மருத்துவமனையோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு அங்கே டாக்டர் பிரசில்லான் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய கண்டிஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தொலைபேசியில் உங்ககிட்ட பேசின பிறகு உங்களுக்கு எந்த வகையான தீர்வுகளை கொடுக்க முடியும், என்ன உணவு கட்டுப்பாடுகள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரசில்லா கிட்ட ஒரு முறை பேசுங்க. நிச்சயமா மருத்துவமனையுடைய நம்பர்ஸ் நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்றோம். 9500946634 இல்லைன்னா 9500946635 அது பேக்ட்ராப்லேயே இருக்கு, நீங்கள் எப்போ வேணா நோட் பண்ணிக்கலாம். இலங்கையிலிருந்து பேசுகிறோம், எப்படி மருத்துவ உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான யோசனை வேண்டாம். உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கறத கரெக்டாக டாக்டர்ஸ் கிளியராக நீங்கள் சொல்றத வச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மருந்துகளை இலங்கைக்கே அனுப்பி வைப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை. டாக்டர், நம்ம அறிக்கை பற்றி பேசிட்டு இருந்தோம், நம்மளுடைய சித்த மருத்துவத்தை பற்றி, ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி, யுஎஸ் திசுக்களுடைய உருவாக்கம் ரொம்ப பெரிய அளவுல நடக்குது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா அவரோட ஆராய்ச்சி முடிவா அவர் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. இன்றைக்கு இன்னொரு வகையான ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நானோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வகையான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல கூட வந்திருக்குன்னு பாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஊசியிலேருந்து உங்கள் எலும்பு மஜ்ஜையிலேருந்து சில திசுக்களை எடுத்து அதை வந்து டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் அதை டெவலப் பண்ணி தேய்மானமாக இருக்கக்கூடிய மூட்டில் அதை ஊசி மூலம் செலுத்தி உங்கள் மூட்டு வலிகளை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்கிறதுக்கு குறைந்தது 5-10 லட்சம் ரூபாய் வரலும் இன்றைக்கு செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சர்ஜிக்கல் இன்வேஷன், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய திசுவை எடுத்து வெளியில் வளர்த்து திருப்பி உள்ளே அனுப்புறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வெளியிலிருந்து ஏதோ ஒரு பொருளை முட்டுக்குள்ளே அனுப்பி குணப்படுத்துவது தான். ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்பே பாருங்கள், ஆயுர்வேத மருத்துவத்தில் ரொம்ப அழகான பஞ்சகர்ம சிகிச்சைகள், இலைக்கிழின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, பொடிக்கிழின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு,
நவரை குழின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, லேபம்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணப்படுத்துவதற்காக உள்ள பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஆனால் கடைசி ஒரு 300 வருஷத்தில் நம்ம மேலே நமக்கே அதிகமான நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தினால வலி நிவாரண மாத்திரைகளையும் ஊசி மருந்துகளையும் அதே போல் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடிய மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம இருந்தோம். ஆனால் இன்றைக்கு மேலை நாடுன்னு நம்ம சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கவங்க, யூரோப்பில் இருக்கவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க, கனடாவில் இருக்கவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே இந்தியாவுக்கு வந்து கேரளாவிலோ இப்போ சென்னையிலையோ பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 அல்லது 4 வாரம் தங்கி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை சர்ஜிக்கல் இன்வேஷனோ அவாய்ட் பண்ணுறதை இன்றைக்கி நம்ம பார்க்க முடிகிறது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, முட்டு வலிகள் ஏற்பட்டால் கிடுகிடுன்னு ஓடிப்போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதை விட நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும் திருப்பி நீங்கள் நடக்கிறதுக்கு குறைந்தது 6 மாதம் முதல் 1 வருடம் ஆக போகிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிறது அதனால் காம்ப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு கவலைப்படுறதை விட எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் இந்த மருந்துகள் நம்ம கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் பலனளிப்பதற்கு சிறிது நாட்கள் ஆனாலும் கூட இதை ஃபாலோ பண்ணி குணப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட். நிச்சயமா டாக்டர், நம்ம கிட்டே இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதில்ல, யாராவது ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் அதை கட்டாயமாக நம்ம மக்கள் நம்புவாங்க. ஸோ இதையும் அவங்க நம்பிதான் ஆகணும். பல ஆயிரம் வருடங்கள் முன்னாடி செய்த ஒரே விஷயம்தான் இன்னைக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில, ஸ்ரீவர்ம ஆயுர்வேத மருத்துவமனையில நம்ம செய்துட்டு இருக்கோம். அது நிச்சயமா வந்து நல்ல பலனையும் கொடுத்துட்டு இருக்கு. மஞ்சுளா அப்படிங்கிற நேர் திருச்சியில இருந்து இருக்காங்க, பேசலாம் டாக்டர். மஞ்சுளா மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். மஞ்சுளா மேம் தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, மஞ்சுளா மேம் டிவி பார்க்க வேணாம், டிவி பார்க்காம டாக்டர் கிட்ட பேசலாம், தொலைபேசியில மட்டும் பேசுங்க. ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். நம்ம வந்து மூட்டு வலிக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு சிகிச்சை முறை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த டைம்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, வேற வழியே இல்லை அந்த சமயத்தில் பண்ணிட்டாங்க, ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அந்த ரிப்பேர்ஸ் எல்லாம் முடிஞ்சு நடக்கிறதுக்கு கொள்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், அதை தாண்டி வந்துருவாங்க. ஆனாலும் அதற்கான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ்ங்கிறது எப்பவுமே இருக்கும். சரி, வேற வழி இல்லை, போயிட்டாங்க ஒரு சர்ஜரிக்கு, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வந்தாக்க நம்மளுடைய சிகிச்சை முறைப்படி அவங்களுக்கு வேறு சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய எலும்புகளை இன்னும் வலுப்படுத்துறதுக்கோ நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் ஒரு 100 பேஷண்ட்ஸை பார்க்குறேன்னா குறைந்ததில் 30 பேர் வந்து ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதனால் அதிகமாக பலன் இல்லை அப்படின்னு சொல்லி வரவங்கள தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் நீ ஜாயிண்ட்டோ அல்லது மூட்டுகள் அப்படிங்கிறது வெறும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தான். ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் முட்டுகளுடைய இயக்கத்தை நிர்மாணிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது தசைகளில் இருக்கக்கூடிய பலமும் தசைகளில் இருக்கக்கூடிய சத்துக்களும் தான். இப்போ தசை வந்து இறுக்கம் அதிகமாகும் போது நீங்கள் என்னதான் முட்டுகளில் பிரச்சனை இல்லைனாலும் உங்களால் நடக்க முடியாது. உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரி தூங்கும்போது இந்த மசில் புல்லுன்னு சொல்லக்கூடிய கால் இழுக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். அது மூட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையா கிடையாது, காலில் இருக்கக்கூடிய தசையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் அது வந்த பிறகு உங்களால் நடக்க முடியுமானா? உங்களால் நடக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய நீ ஜாயிண்ட்டும் உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது மூட்டு மாற்றுவதோ அல்லது அறுவை சிகிச்சை செய்து கொள்வதோ மட்டும் நல்ல முறையான ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அந்த மூட்டுகளுடைய பிரச்சனை ஏற்படும் போது கூட தசைகளை பலப்படுத்தக்கூடிய, தசை நார்களை பலப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம செய்யும்போது எவ்வளவு மோசமான மூட்டு வலிகளாக இருந்தாலும் எவ்வளவு நாள்பட்ட மூட்டு வலிகளாக இருந்தாலும் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இதையே நான் சொல்கிறேன்னா எங்களுடைய மருத்துவமனைக்கு எவ்வளோ வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ், ஏன்னா அவங்களே வந்து நிறைய பேருடைய மூட்டுகளை மாற்றக்கூடியவர்கள், முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே வந்து இல்லை எனக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன் வேணாம், எனக்கு என்னோட லிமிட்டேஷன் தெரியும், எனக்கு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்லேயே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. ஸோ அதனால்
இது வெறும் மூட்டுக்கு மட்டும் கிடையாது, முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், கழுத்தில் ஏற்படுகின்ற சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ், இடுப்பில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இந்த மாதிரி எந்த வகையான உடலில் இருக்கக்கூடிய முட்டுக்கள், சவ்வுகள், அதே போல தசைநார்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நாங்கள் வந்து வெறும் மருந்து மாத்திரைகளை கொடுக்கறது எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் கிடையாது. ஐந்து காரணிகளை சேர்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நிச்சயமா அந்த ஐந்து காரணிகள் பத்தி விரிவா பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். என் பேர் ராஜகுமாரி மேடம். சரிங்கம்மா. எனக்கு வயசு 52 சார். சரி. எனக்கு 4 வருஷம் முன்னாடி முதுகு ஜவ்வு விலகல் இருந்தால ஆபரேஷன் பண்ணிட்டேங்க சார். சரிங்கம்மா. வந்து இப்ப பெயின் இருந்துகிட்டே இருக்குங்க சார், எதுவுமே ரொம்ப நேரம் நிக்க முடியல, கால்லாம் வரையில வலி எடுக்கு. ஒரு ஒரு சமயம் ரொம்ப பெயின் கழுத்துல இருந்து கீழ் முதுகு தண்டு வரையில வலி இருக்குங்க சார். சரி. இதுக்கு நான் என்ன சிகிச்சை பண்ணிக்கலாமா? இது எனக்கு என்ன செய்ய முடியும்? என்னால கீழே உட்காரவோ படுக்கவோ முடியலைங்க சார், ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு இதுக்கு ஒரு சொன்னா நல்லா இருக்கும் சார். நிச்சயமா சொல்றேம்மா, தொலைபேசி வச்சிருங்கம்மா, தொலைக்காட்சியை பாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைகள் அப்படின்னு நம்ம செய்து கொள்ளும் போது அவங்க கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம முறையாக ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் முதுகுத்தண்டு அப்படிங்கிறது சாதாரண எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவங்க ஃபிசியோதெரப்பின்னு சொல்லக்கூடிய இயன் முறை சிகிச்சையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை செய்யவில்லை அப்படின்னும் போது ஒன்று அறுவை சிகிச்சையும் முழுமை பெறாது, இரண்டாவது அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு நிச்சயமா நம்ம நிறைய உதவிகள் செய்ய முடியுமா? ஏன்னா நம்மளுடைய சிகிச்சை சித்தாந்தம் அப்படிங்கிறது முதுகுத்தண்டை மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை, தசை நார்களை எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடியதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே முதுகுத்தண்டு குணமாகும் போது அறுவை சிகிச்சை செய்து கொண்டு பலவீனமா இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு ஏன் குணமாகாது? நிச்சயமா குணமாகும். நீங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறதா சொன்னீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் திருச்சியில இருக்கேம்மா, திருச்சியில உறையூர்ல இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனையில என்னை நேர்ல பார்க்கலாம். நான் திருச்சியில வர ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்க அவைலபிளா இருப்பேன். ஸோ நீங்க வந்து உங்களுடைய அறுவை சிகிச்சை செய்யும் போது கொடுத்த ரிப்போர்ட்ஸ், அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு சில எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு முறை நேரில் வாங்கம்மா. முதுகுத்தண்டு, தசைகளை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள், அதே போல உணவு கட்டுப்பாடுகள் என்ன தேவைங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அப்படி ஒருவேளை உங்களால் வர முடியலனா நம்மளுடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா அப்படிங்கிற டாக்டர்கிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்க உங்ககிட்ட பேசின பிறகு உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் என்ன, உடற்பயிற்சிகள் அடங்கிய குறுந்தகடு இதெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கம்மா, எப்போ முடியுமோ நேரில் வந்து என்ன பார்க்கலாம். நிச்சயமா, இந்த வாரம் நீங்க திருச்சியில இருக்கிறதா சொல்லிருக்கீங்க டாக்டர், வேற எங்கெங்கெல்லாம் நம்ம டாக்டர்ஸ் கேம்ப்ல இருக்காங்க? இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் சனிக்கிழமை அன்று டாக்டர் ஜெயரூபா அவர்கள், டாக்டர் ஜெயரூபா வந்து கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் மற்றும் கருப்பை கட்டிகள், குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதைவிட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதவிலக்கு கோளாறுகளால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிகிச்சை அளிக்கக்கூடிய நிபுணர் அவங்க. அவங்க வந்து இந்த சனிக்கிழமை அன்று நம்ம பாண்டிச்சேரி மருத்துவமனை, அதில் வந்து காலை 9 மாலை 6 வரை அவங்களை நேரில் சந்தித்து நம்ம ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் டாக்டர் சரண்யா அவர்கள், அவங்க வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூலம், பௌத்திரம் மற்றும் குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பைல்ஸ், ஃபெஸ்டுலா மற்றும் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் எவ்வாறு குணப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ஒரு சிறந்த ஆயுர்வேத நிபுணர். அவங்க வந்து பெங்களூர் மருத்துவமனையில் வர சனிக்கிழமை அன்று காலை 9 முதல் மாலை 5 மணி வரை அவங்கள நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சரண்யா அவர்கள் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் ஒரு சிறப்பான நிபுணர். அந்த ஒரு கன்சல்டேஷன் யாருக்காவது தேவை இருந்தாலும் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் என்னை இந்த வாரம் வந்து சனிக்கிழமை காலை 9 மாலை 7 மணி வரை மதுரையிலும், அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மாலை 6 மணி வரை திருச்சியிலும் நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்.
நிச்சயமா காண்டாக்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு பேக்ட்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, அடிக்கடி நம்மளும் சொல்லுவோம், ஸ்க்ரால்லையும் போயிட்டு இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது லட்சுமி ராணி அப்படிங்கிற நேயர் இருக்கிறாங்க, டாக்டர் பேசலாம். லட்சுமி ராணி மேடம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் இருக்காங்கம்மா, கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. லட்சுமி ராணி மேம், நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, உங்களுடைய கேள்வி என்ன? வலது கால பிடிச்சு நல்லா இழுக்கிற மாதிரி. அப்புறம் நீங்க இப்ப சொன்னீங்களா, ஒரு தடவை நான் 7 மணியில ஒரு ப்ரோகிராம்ல பாத்துட்டு தொட்டாங்கல்ல என்னோட இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா வலி இப்போ மாசம் வந்து ரெகுலரா ஒரு 2 நாள் வரைக்கும் வரும். முதல்ல வந்து ஒரு நாளே லைட்டா தான் இருக்கும், அதுக்கப்புறம் பெருசா இருக்காது. வலிக்கு ரொம்ப வலிக்கும், பெயின் ஆகும் அடிமைக்குள்ள. ஆனா இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, நான் காமிக்கிற தைராய்டு டாக்டர்கிட்ட காமிக்கிற தைராய்டு வேற இருக்குதுங்க. டாக்டர்கிட்ட காமிச்சிருச்சு, அவங்க ஏதோ சில ஹார்மோன் மாத்திரை கொடுப்பாங்க, சில நேரத்துல சத்துன்னு சொல்லிட்டு சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் போட்டு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மருந்து நான் இப்ப சாப்பிடறதுனால கொஞ்சம் எடுத்துக்க மாட்டேன் இருக்கு. சரி, சர்க்கரை நோயோ இல்ல ரத்த அழுத்தமோ ஏதாவது இருக்காமா? மெனோபாஸ்னால வர பிரச்சனைங்களா, அல்லது இந்த நரம்பு பிரச்சனை நீங்க சொல்லி எம்ஆர்ஐ எல்லாம் பண்ண சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் மொதையோட இம்ப்ரூவ்மெண்ட் லேசா தெரியுது, இந்த தொட்டாங்க நீங்க ஏர் சாப்பிடறதுனால கண்டினியூ பண்ணலாங்களா? உங்களுக்கு சர்க்கரை நோயோ இல்ல ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்காமா? இல்ல சர்க்கரை நோய், அதாவது சுகர் இல்ல பிபி இருக்கான்னு டாக்டர் கேக்குறாங்க. சரிங்கம்மா, தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வு நான் டீட்டெயிலா சொல்லி தரேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை 2 காரணங்களால் ஏற்படலாம். 1, மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த 47 வயது வரும்போது முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய கடுமையான பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினாலும் இந்த நரம்பு இழுக்கக்கூடியது ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குமா? ஸோ முதல்ல பாசிபிலிட்டியை ரூல் அவுட் பண்ணும். ஆங்கில முறை மருத்துவம் எடுத்துக்கொள்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய பலவீனத்தினால் அது வருதா, அல்லது உடலில் இருக்கக்கூடிய ஏதோட ஒரு உறுப்புடைய செயல் குறைபாடுனால வருதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முறை ஸ்கேன் எடுங்க, எடுத்துகிட்டு அதோட ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குங்கிறத எனக்கு அனுப்பி வைங்க. நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா கிட்ட பேசிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ அறிக்கையும் அனுப்பி வைங்க. அதை அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சிகிச்சை தேவை அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதே போல் நான் சொன்ன மாதிரி, அந்த தொட்டாசனிங்கியுடைய வேரிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் சூடான பொருள் அது, உங்களுக்கு உடம்புல வந்து சூடு சம்பந்தப்பட்ட காரணிகளோ அல்லது வந்து மோஷன் போகிறது ரொம்ப கடினமாகக்கூடிய பிரச்சனையோ ஏதாவது இருந்தால் அதை தொடர்ந்து சாப்பிட வேண்டாம். இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு முறை டாக்டர் பிரிசில்லா கிட்ட டீட்டெயிலாக பேசிட்டு அதன் பிறகு ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு என்ன தேவைங்கிறத உபயோகப்படுத்துவீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குமா? நிச்சயமா டாக்டர் சொன்னாங்க, ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர்ல. நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்கம்மா. அந்த நம்பர்ஸில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம், 9500946634 இல்லைனா 9500946635. இந்த 2 நம்பர்ஸில் நீங்கள் இந்த நம்பரில் வேணால் அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் பேசலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஒரு மருத்துவம் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. டாக்டர், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 5 காரணிகள், 5 விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து மருத்துவம் கொடுக்கறதா சொன்னீங்க. அது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எந்த மாதிரியான 5 விஷயங்கள்? பொதுவாக வந்து ஒரு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட ஒருத்தர் வந்தாலோ, அல்லது முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது வெரிகோஸ் வெயின், அல்லது வெரிகோஸ் அல்சர், அல்லது வந்து ஒரு தைராய்டு பிரச்சனை, இன்றைக்கு நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய சர்க்கரை நோயோடு அதிகமாக யாராவது வந்தாலும் கூட 5 வகையான விஷயங்களை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. முதலாவது, நோய் வந்ததுக்கான காரணம் என்ன, உடலுடைய பலவீனமா அல்லது லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மாற்றங்களா என்னங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். 2வது, அந்த நோயை குணப்படுத்துவதற்கான உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது.
மூன்றாவது உடற்பயிற்சிகள் மற்றும் மனப்பயிற்சிகள், ஹார்ட்ஃபுல்னஸ் நமக்கு இருக்கக்கூடிய மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான்காவது ஐந்தாவது விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி மியான்மர்ல இருந்து ஒரு நேயர் இருக்கிறாங்க, முத்துராமன் பேசலாம். முத்துராமன் சார் வணக்கம், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. முத்துராமன் சார் தொடர்புல இருக்கீங்க? அவுட்ஸ்டேஷன் கால்ஸ் வராங்க, ஆனால் வந்து அந்த இது கனெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, அவங்க லாங்கில் தான் பேசுறதுனால. டாக்டர் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டாக்டர். மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அற்புதமாக, நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் அப்படிங்கிறது. நான்காவது நம்ம கொடுக்கக்கூடிய ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், அதாவது எல்லா நோயுமே வந்து வெறும் மருந்துகளாலோ உணவு கட்டுப்பாடுகளாலோ அல்லது உடற்பயிற்சிகளாலோ குணமாகுமான்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் அது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலனை கொடுப்பதற்கு நாட்கள் ஆகலாம். அதனால் நோயுடைய தன்மையை பொறுத்து, நோயாளியுடைய வயதை பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், அதை கொடுக்க ஆரம்பித்தோம்னா உடல் நன்றாக துவைத்த ஒரு துணி போல ஆகிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் முழுமையாக உடலில் வேலை செய்யும் போது மிகப்பெரிய அளவில் நம்ம உடலில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்கலாம். ஐந்தாவது நாம் கொடுக்கக்கூடிய மருந்துகள், ஏன்னா அந்த ஐந்தாவதாக ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய கான்செப்ட் வந்து வெறும் மருந்துகள் கொடுப்பது கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை நீக்கக்கூடியது. இந்த ஐந்தும் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய நோய் எந்த நோயாக இருந்தாலும் சரி, சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு நம்ம பயப்படுகின்ற சர்க்கரை நோயாகவும் புற்றுநோயாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே நல்ல கண்ட்ரோலுக்கு வரதை பார்க்க முடியும். இந்த ஐந்துக்கு பிறகு கடைசியாக நாங்கள் கொடுக்கறது ரசாயன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ரெஜுவினேஷன் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த ஆறு விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னா உங்கள் உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, எவ்வளவு நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட் நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நாங்கள் சொல்லக்கூடிய நாட்கள் வரையிலும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறையோ மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ உங்களோட ஃபிசிஷியன்ஸ், ஏன்னா சில நேரங்களில் அலோபதி மருத்துவர்கள்கிட்ட நம்ம வந்து சொல்லும்போது அவங்க அதிகமாக அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான பிளட் டெஸ்ட் வேணால் எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளட் டெஸ்ட் இருக்கலாம், எக்ஸ்ரே இருக்கலாம், ஸ்கேன் இருக்கலாம். ஏன்னா வேறு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும் சொல்லுங்கள் டாக்டர். முத்துராமன் சார் அகைன் லைனில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பேசிடலாம். முத்துராமன் சார் வணக்கம், இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் இருக்காங்க, கேளுங்க உங்களுடைய கேள்வியை. வணக்கம் முத்துராமன் சார், சொல்லுங்க. கேக்குது சார் முத்துராமன் சார், நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? சரிங்க, உங்களுக்கு என்ன வயசாச்சு முத்துராமன் சார்? அவர் குரலை பார்க்கும்போது கொஞ்சம் வயது அதிகமான மாதிரி தான் தெரியுது. முத்துராமன் சார், நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், நல்ல முட்டு வலிகளுக்கு குறைக்கக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை, அதை இரண்டு மாத்திரை காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு நீங்கள் எடுத்துக்கலாம். மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் 30 மில்லி சூடு செய்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுத்து கொள்ளலாம். இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களால் முடியும்னா ஒரு முறை நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. ஒரு 4 அல்லது 5 வாரம் சென்னையில் தங்குற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பஞ்சகர்ம சிகிச்சைகளை நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் வேகமாக உடல் நன்றாக முன்னேறுவதை நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு முறை வர முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா கிட்ட நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை ரொம்ப அழகாக விவரமாக சொன்னீங்கன்னா உங்கள் அதுக்கு பிறகு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் என்ன கனெக்ட் பண்ணுவாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான மருந்துகள் அல்லது வந்து உணவு கட்டுப்பாடுகள் அல்லது வெளிப்பூச்சாக இருக்கக்கூடிய மருந்துகள் என்ன தேவைங்கிறத பார்த்து நான் கொடுக்குறேன். நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 to 6 months அதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் மூட்டு வலிகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது, குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர். இன்னொரு காலர் வந்திருக்காங்க தொடர்ச்சியா, அவங்களையும் பார்த்தலாம். பெரியசாமி சார் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. இருக்காங்க, பேசுங்க சார். பெரியசாமி சார் டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம் பெரியசாமி சார், சொல்லுங்க. கிளியரா கேக்கல பெரியசாமி சார், கிளியரா கேக்கல. டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க, குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் கொஞ்சம் டிவியை விட்டு எட்டக்க வந்துட்டு பேசுங்க, சரிங்களா?
நீங்க பேசுறது சரியா கேக்கல. சரியா கேக்கல, பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். ஹலோ, ஆ பேசுங்க சார். பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பெயின் இருந்திருக்குன்னு சொல்றாங்க, எந்த இடத்துல பெயின் இருந்தது சார்? புரியல புரியல, லெஃப்ட் சைடுல வாயில திக்கி 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 வருதுன்னு சொல்றாங்க. லெஃப்ட் சைடு பெயின் இருக்கு, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது இப்பயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, உங்களுக்கான தீர்வை நான் சொல்றேன், தொலைபேசி வச்சிருங்க. பொதுவாக அவர் சொல்றத பார்க்கும்போது அவருக்கு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, கழுத்திலிருந்து வரக்கூடிய கழுத்து எலும்புகள்லேருந்து வரக்கூடிய நரம்புகளில் ஒரு அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் தொலைபேசியில் பேசும்போது உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. பட் இருந்தாலும் நீங்கள் நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா கிட்ட பேசும்போது தெளிவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன். நிச்சயமாக நான் வந்து தொலைபேசி எண்கள் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம், பேக்ட்ராப்லையும் இருக்குது, ஒரு முறை நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணணும் நினச்சாலும் இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த நம்பர்ஸில் நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கலாம். 9500946634 இல்லைனா 9500946635 இந்த ரெண்டு நம்பர்ஸில் நீங்கள் டாக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். டாக்டர், சில நேயர்கள் பேசும்போது கால்களில் வந்து இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது, நைட் டைமில் குறிப்பாக சொல்கிறாங்க. அது வந்து மூட்டுகளால் மட்டுமே பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கலாமா? பொதுவாக வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த கால் மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காஃப் மசில்னு நம்ம சொல்லக்கூடிய பிண்ட சதையில் அது இழுப்பதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக இரவு நேரங்களில் அல்லது தரையில் கால் வைத்து நடக்கும்போது அல்லது தண்ணீர் நம்ம காலில் படும்போது வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, குடிக்கின்ற தண்ணீருடைய அளவு மிக குறைந்தாலோ அல்லது ஒரு நாள் நம்ம அதிகமாக வெயிலில் போயிட்டு வரோம், நிறைய வேர்வை போய்விட்டது அல்லது சிறுநீர் அதிகமாக போய்விட்டது அப்படிங்கிறதுனால இருந்தாலோ அந்த பிண்ட சதையில் இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பட் இந்த ரெண்டு மாதிரி பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு மகாராஜ தைலம் தான். ஒரு 20 மில்லி எடுத்து லேசாக சூடு பண்ணி கால் இழுக்கக்கூடிய இடங்கள்லாம் ராத்திரி படுக்கும்போது அதை தடவிட்டு அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு 20 நிமிடம் வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுத்தாலே அந்த கால் தசைகள் இழுக்கக்கூடிய மசில் புல்லுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், இலங்கையிலேருந்து அமராவதி அப்படிங்கிற நேர் இருக்கிறாங்க, பேசலாம். அமராவதி சார், அமராவதி மேடம் வணக்கம். நீங்க டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. அமராவதி பேசுறேன். எனக்கு ஒரு வருஷ காலமா இடுப்புக்கு கீழே கால் ரெண்டும் நடக்க கஷ்டம், கையும் ஒண்ணு விளங்காத மாதிரி வருத்தம். ஆனா நான் எங்கெங்கயோ மருந்து எடுத்து பார்த்தேன், சரி வரல. அதான் இப்ப இந்த நம்பர் அடிச்சு நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு ஏதாவது விடை கிடைக்குமான்ட்டு. ஏதாவது விடை இல்லம்மா, தீர்வே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கேள்விகள் டாக்டர் கேட்பாங்க, அதற்கான பதில்கள் சொல்லுங்கம்மா, சரிங்களா? சரி. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குமா? ஒரு வருஷ காலமா இருக்குங்க சார். ஓகே, இதற்கு இப்ப என்ன மாதிரி சிகிச்சை எடுத்து கொண்டுட்டு இருக்கீங்க சார்? இங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுப்போம், அதுக்கு இலைகளை கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து குடிச்சு பார்ப்போம், என்ன கொடுப்பாங்க அதை பூசி பார்ப்போம், எதுவுமே சரி வரல. சரிங்கம்மா, தொலைக்காட்சியை பாருங்க, உங்களுக்கான தீர்வு நான் டீடைலா சொல்லி தரேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளோடு கூடி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுதான் அதற்கு நல்ல குணம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் உங்களை பற்றி நிறைய மருத்துவ தகவல்கள் எனக்கு தேவை. ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். பொதுவாக ஒரு 4 அல்லது 5 வாரங்கள் சென்னையிலிருந்து நம்ம மருத்துவமனையில் நாங்கள் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த கை கால்களில் இருக்கக்கூடிய உபாதைகள் படிப்படியாக குறைந்து உங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் வெளிப்புறமாக இல்லைனாலும் உட்புறமாக உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாமே குறையறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் குறைய வைக்க முடியறத நம்ம பார்க்க முடியும். உங்களால் முடியும்னா சென்னை வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்கம்மா. அப்படி இல்லைன்னா
நீங்க வந்து நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா கிட்ட கொஞ்சம் நேரில் பேசுங்க. நீங்க பேசும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற மருத்துவ பிரச்சனைகள் என்ன, என்னென்ன வகையான மாத்திரைகளை நீங்க சாப்பிட்றீங்க, அதோட பெயர்கள் என்ன, உங்ககிட்ட ஏதாவது மருத்துவ குறிப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த மருத்துவ குறிப்புகளை ஒரு வாட்ஸ்அப் ஒரு போட்டோ எடுத்து டாக்டர் பிரிசில்லாவோட நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா நான் அந்த குறிப்புகள் மற்றும் நீங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் உங்களுடைய உபாதைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை நான் கரெக்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி குறைந்தது 6 மாதம் முதல் 12 மாதம் வரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல முன்னேற்றம் உடலில் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். நிச்சயமா அமராவதி மேடம், நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதனால நான் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிட்டு டாக்டர் பிரசில்லா அவங்க கிட்ட பேசுங்க சரிங்களா. 9500946634 இல்லைனா 9500946635 இந்த ரெண்டு நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. என்னென்ன மெடிசன் சாப்பிட்றீங்க அந்த பேர்கள் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு லைவ் ஷோ அப்படின்னும் போது நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். பர்சனலாக பேசும்போது நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் டாக்டர் கிட்ட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்க முடியும். டாக்டர், இப்போ இலங்கையிலேருந்து பேசுகிறாங்க, இங்கே நேரில் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான சிகிச்சைகளை தர முடியும். ஒருவேளை அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவீங்க? பொதுவாக 3 விஷயங்களை நம்ம பார்ப்போம். 1, நோயாளிகள் கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தேடுறாங்கங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது 1. 2, உணவு கட்டுப்பாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு உணவு திட்டத்தை தயார் பண்ணி கொடுக்கறது. 3, நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், தேவைப்படுகின்ற போது அவர்களுக்கு சில உடற்பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட குறுந்தகடுகள் தேவைப்பட்டால் கூட அந்த குறுந்தகடுகளையும் அனுப்பி வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முதல்ல டாக்டர் பிரிசில்லா பேசுவாங்க, யார் வந்து என்ன சென்னையில் பார்க்க முடியல இல்லை நான் வந்து வெளியூர் பிரயாணம் பண்ண முடியலன்னு நினச்சாலும் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா கிட்ட பேசிட்டு அதன் பிறகு எங்கிட்ட பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் தினசரி மாலை 3-4 மணி வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம், அந்த 1 மணி நேரத்தில் யார் யார்கிட்டெல்லாம் நான் பேசணுமோ பேசி உங்களுக்கு தேவையான மருந்துகள் உங்க வீட்டுக்கே வர மாதிரி அனுப்பி வைப்பதற்கு நம்ம மருத்துவமனையில வசதி இருக்கிறது. நிச்சயமா அமராதியிடம் ரொம்ப டல்லா பேசினாங்க, எதுவும் செய்து எனக்கு தீர்வு கிடைக்கலன்னு. சோ டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கம்மா, சோ ஒரு தடவை கால் பண்ணி பேசிடுங்க. அடுத்ததான் இன்னொரு காலரும் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரைங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரளா மேடம், சென்னையில இருந்து பேசுறோம். சரளா மேடம், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு முதுகு தண்டுல ஜவ்வு விலகிடுச்சு அப்படின்னு ஆர்த்தோ டாக்டர் பார்த்தோம். சரி, அவங்க வந்து சர்ஜரி தான் பண்ணணும், சர்ஜரி பண்ணலன்னா அவன் இன்னும் இதுவாச்சுன்னா காலு இதுவாயிடும், நடக்க முடியாம போயிடும் அப்படின்னாங்க. சரி, ஆனா இதுல இந்த இதுல சர்ஜரி இல்லாம இது பண்ண முடியுங்களா? நிச்சயமாம்மா. உங்களுக்கு என்ன வயசுமா இப்போ? எனக்கு 40 ஆகுது. 40 ஆகுது. உடல் எடை எப்படி இருப்பீங்க, கொஞ்சம் குறைவா இருக்கீங்களா, உடல் எடை கொஞ்சம் அதிகமா? எடை வந்து இப்போ 52, முன்னாடி நார்மல் வெயிட் தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சரிங்கம்மா, நீங்க தொலைபேசி வச்சிருங்கம்மா, உங்களுக்கான தீர்வு நான் டீடைலா சொல்லி தரேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட கேபிள் கட் ஆயிருக்காம, சரிம்மா நீங்க லைன்ல இருங்க, டாக்டர் உங்களுக்கான தீர்வை சொல்லுவாங்க. அந்த அறுவை சிகிச்சை தேவை இல்லைங்கிறது தான் டாக்டருடைய கருத்தா இருக்கு, நீங்க கேளுங்கம்மா, லைன்ல இருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா முதுகு தண்டு சவ்வு விலகல் ஏற்படுகின்ற எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தேவை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அழுத்தத்தால் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் அப்படிங்கிறது வெறும் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுடைய பலம், உடலுடைய ஆரோக்கியம், உடலுடைய எலும்பு பலம் சொல்லி நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா 2வது நேயர் ஒரு தொலைபேசியில் கேட்டாங்க, அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட எனக்கு குணம் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி குணம் ஏற்படணும்னா அந்த இடத்தை பலப்படுத்துகின்ற ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது தான் அந்த குணம் இருக்குமே தவிர, ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லோக்கலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டாக ஒரு சர்ஜரி மட்டும் பண்ணோன்னா அதில் மிகப்பெரிய குணம் ஏற்படுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் சரளா மேடம், நீங்கள் சென்னையிலேருந்து தான் பேசுகிறீங்க, ஒரு முறை உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனைக்கு என்ன வந்து பாருங்கள். நான் உங்களை பார்த்துட்டு உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதன் பிறகு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் தேவை,
எந்த வகையான உணவு பயிற்சிகள் கட்டுப்பாடுகள் தேவை, அதே போல எந்த வகையான உடற்பயிற்சிகள் மனப்பயிற்சிகள் தேவை அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக சொல்லித்தரேன். கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லுகின்ற டைம் குறைந்தது 6 மாதம் முதல் 1 வருட காலம் தேவைப்படும். அந்த ட்ரீட்மெண்ட் பீரியடுக்கு பிறகு, ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு எம்ஆர்ஐ நிச்சயமாக இருக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு எம்ஆர்ஐ எடுத்து அந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சவ்வு விலகல் அழுத்தம் எவ்வாறு குணமாயிருக்குன்னு நீங்களே பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஃபிசிக்கலாகவே ஸ்ட்ரக்சரில் மாறுதல்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதனால் அறுவை சிகிச்சை நிச்சயமாக வேண்டாம். எப்போ முடியுமோ ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்து என்னை நேரில் சந்திங்கம்மா. நிச்சயமா சரளா மேடம், நீங்க எடுத்தது ஒரு தெளிவான முடிவு. கரெக்டான நேரத்துல போன் பண்ணி கேட்டிருக்கீங்க. நான் டாக்டரை தொடர்பு கொண்டு பேசணும் இல்ல டாக்டரை போய் பார்க்கணும்னா உங்களுக்கான அந்த டீடைல்ஸ் நான் சொல்றேன், பிளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் கே கௌதமன், தலைமை மருத்துவர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை. போன் நம்பர்ஸ் 9495009466349500964635. நம்மளுடைய டாக்டர் நீங்க வந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை கோடம்பாக்கத்தில் இருக்கு, நீங்க சென்னையில தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க இந்த நம்பர்ஸ்ல காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க நேரில் போய் டாக்டரை பார்க்கலாம். டாக்டர், நிகழ்ச்சி நிறைவடைகிற தருவாயில் இருக்கிறோம். மறுபடியும் உங்களுடைய கேம்ப்ஸ் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நேயர்களும் நோயாளிகளும் உங்களை வந்து பார்த்து பலனடைறதுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். டாக்டர் ஜெயரூபா அவர்களை இந்த வாரம் சனிக்கிழமை அன்று நம்மளுடைய பாண்டிச்சேரி மருத்துவமனையில் சந்திக்கலாம். டாக்டர் ஷரண்யா அவர்களை இந்த வாரம் சனிக்கிழமை அன்று பெங்களூர் மருத்துவமனையில் சந்திக்கலாம். அதே போல் டாக்டர் ஷரண்யா அவர்களை இந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்பத்தூர் மருத்துவமனையில் சந்திக்கலாம். டாக்டர் ஜெயரூபாவை ஒவ்வொரு வாரமும் காலை 9 மதியம் 2 வரை அம்பத்தூர் மருத்துவமனையில் நம்ம சந்திக்க முடியும். இந்த வாரம் என்னை வந்து சனிக்கிழமை அன்று திருச்சியிலும், சனிக்கிழமை அன்று மதுரையிலையும், ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்சியிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா டாக்டர், ஏன்னா நேரில் வந்து பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரியே ஒரு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு, நோயாளிகளோடு பேசும்போது அவங்களுடைய மன பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.